27 வயசுங்க அவருக்கு 27 வயசு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய்மெண்டா இருக்கு எல்லாரும் 3 மணிக்கு ஃபேமிலியா புறப்பட்டு இங்க வந்திருக்கோம் இப்ப நாளை ஹால் ஷோக்கு எக்ஸலண்ட் யாரும் நிக்க முடியாது ஒரே தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் படத்தை பார்க்குறது கோயிலில் ஃபஸ்ட்டு அப்படின்னு திறந்தோன்னே சாமி பார்க்குற அளவுக்கு இப்போ நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். மரணமாக நடிச்சிருப்பார் தலைவருக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. இருக்கிறதுலே இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சிறுத்தை சிவா பயங்கர கூட்டணி வேற லெவலில் இருக்கும். சிவாவோட புது காம்பினேஷன் இது வரைக்கும் பார்க்காத காம்பினேஷன் கண்டிப்பாக தலைவரை பிச்சு எடுத்துருப்பாரு. எதிர்பார்ப்பு பார்க்க வேற லெவலில் இருக்கு. படம் ட்ரெய்லர் பார்த்தோம் அதுவே பட்டு சூப்பராக இருக்கு. அநேகமாக படம் பிச்சு உதற போது 100 நாள் கன்ஃபார்ம். எங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாத்த படம் இன்னும் 2 மணிக்கு போட்டால் கூட நாங்கள் வந்திருப்போம். எல்லோரும் 3 மணிக்கு ஃபேமிலியாக புறப்பட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ நாளை ஹால் ஷோக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ எல்லாமே எக்ஸலண்ட். யாரும் நிக்க முடியாது ஒரே தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். முரட்டை காளையை நீங்க பாத்திருக்கீங்க. அந்த முரட்டை காளை இப்ப காளையா நீங்க பார்க்க போறீங்க. அதுதான் அண்ணாத்தே. ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கோம். தலைவர் படத்துக்கு எல்லாம் போயிருவேன். இந்த வாட்டி கிடைச்சிருச்சு வந்துட்டேன். நானும் தளபதி ஃபேனே ஆனாலும் வந்துட்டேன். இங்கே பார்த்தே ஆகணுன்றதுக்காக கண்டிப்பாக படம் மெகா பிளாக் பஸ்டராக இருக்குது. அது கன்ஃபார்ம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தலைவருடைய அந்த ட்ரெய்லரு டீஷர்ட்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆக்டிவாக இருக்கார். அவர் 71 வயசுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கார். படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் மெகா பிளாக் பஸ்டர் ஆகும் நம்பிக்கை உறுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் இயக்குனர் சிவா மேல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் எப்பவுமே நல்லபடியாக எல்லா படத்தையும் நல்லபடியாக கொண்டு போயிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்த கூட விசுவாசம் கூட அருமையாக பண்ணிருக்காரு. அது மாதிரி இதுவும் இன்னும் மெகா பிளாக் பாஸ்டர் ஆகும் நம்பிக்கை இருக்குது. எல்லா படத்தையும் கூட சிவா இயக்கின படத்தில் இதுதான் பெரிய மெகா பிளாக் பாஸ்டர். சி தீபாவளிக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. முத்து படத்துக்கு அப்புறமேட்டு நான் குழந்தையா இருக்கும் போது ரிலீஸ் ஆனது. இப்போ 20 வருஷம் கழிச்சு வந்து தலைவர் ரிலீஸ் ஆகுது. மரண வெயிட்டிங்காக இருக்கும் பாருங்க. தெரியுதா மணிக்கு திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆகுது. திருச்சி மட்டும் இல்லை உலகம் முழுவதும். இது வந்து திருச்சி மாவட்டம் சார்பாக இந்த அணி வந்து திரண்டிருக்கு. திரண்டது நாங்கள் மட்டும் இல்லை பொதுமக்கள் அனைவரும் ரசிய பெருமக்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். 86 வருஷத்துக்கு அப்புறம் முத்துக்கு அப்புறம் முத்து வந்து இங்கே இருக்குது. திருச்சியில் காவேரி தேட்டரில் போட்டாங்க. நான் காவேரி தேட்டரில் பார்த்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு எல்லாம் வந்திருக்கோம். திருச்சி மாவட்டத்துலேருந்து எல்லா ரசிகரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி போட்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே எங்கள் ரசிகர்கள் இருக்காங்க. நீட்டாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் வந்து பட்டாசு பட்டாசு வெடி தெரிக்கும். படம் நல்லாயிருக்கும். என் தலைவர் வந்து இடையில உடம்பு சொல்லாமல் போயிட்டார். அவர் நல்லபடியாக குணமணிஞ்சு வந்துட்டார். அவர் நீரோடி வாழணும் என்று நான் வாழ்த்தி வணங்குகிறேன். நாளை காலத்தில் சுற்றுலா போனீங்கன்னா வந்து என்ன